பஞ்சியான பர்ஃபார்மன்ஸ், ஹையஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, லோயஸ்டான ரன்னிங் காஸ்ட், இதுதான் டீசல் கார்களுக்கான அடையாளம். 2010 வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல 50% மேலான கார்கள் டீசல் கார்களா தான் இருந்துச்சு. BS4 எமிஷன் நார்ம்ஸ் தொடங்கி இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான பொல்யூஷன் நார்ம்ஸ் வந்த காரணத்தினால டீசல் கார்களோட பிரைஸ் அதிகமானது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்கு. இதன் காரணமா டீசல் காரோட விற்பனை எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது. மொத்த கார்கள் விற்பனையில கிட்டத்தட்ட 29.5% இருந்த டீசல் கார் 2020 பிறகு 17% குறைஞ்சிருக்கு. இதற்கு மாற்றா CNG கார்கள், ஹைபிரிட் கார்கள், எலக்ட்ரிக் கார்கள் இந்த இடத்தை பிடிச்சிருக்கு. 2022 டீசல் கார் வாங்கலாமா வேண்டாமா, இந்தியன் மார்க்கெட்ல செடான், ஹேட்ச்பேக்ஸ், SUVs அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் டீசல் கார்கள் எவ்வளவு விற்பனை ஆயிட்டு இருக்கு, எந்த செக்மெண்ட்ல கூடிய விரைவிலேயே டீசல் கார்களை ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல டீசல் கார்களோட மார்க்கெட் நிலவரத்தை ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸ் பார்த்தலாம். முதல்ல நான் பார்க்க போறது ப்ராப்பரான SUV செக்மெண்ட். SUVs அப்படின்னு சொன்னாலே ஒரு காலகட்டத்தில் டீசல் கார்கள் மட்டுமே தான் இருந்தது. ஆனா இப்போ கிராஸ் ஓவர் SUVs வந்த காரணத்தினால மக்கள் பெட்ரோலையும் விரும்பி வாங்குறாங்க. மஹிந்திரா பொலிரோ, MG கிளாஸ்டர், ஆல்டிரோஸ் G4 போன்ற கார்கள் பியூர்லி டீசல்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு. ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் போன்ற கார்கள் கிட்டத்தட்ட 96-97% டீசல் கார்கள் தான் வாங்குறாங்க. மஹிந்திரா தாரும் 100%ல இருந்து குறைஞ்சி இப்போ 75% டீசல் கார்களோட விற்பனை இருக்கு. இந்தியால டீசல் செக்மெண்டோட ஃபியூச்சரையே இந்த கார்கள் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ்ல நீங்க டீசல் இன்ஜின்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். மினிமம் அடுத்த 10 ஆண்டுகளுக்காவது இந்த கார்கள் மார்க்கெட்ல இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 100% இவங்க டீசல் இன்ஜின் நம்பிதான் இருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது கிராஸ் ஓவர் SUV செக்மெண்ட். இதுல டாடா ஹாரியர், டாடா சஃபாரி, ஜீப் மெரிடியன், சிட்ரோயின் C5 ஏர் கிராஸ் போன்ற கார்கள் பியூர் டீசல் ஆப்ஷன்ல கொடுக்கறாங்க. ஹியூண்டாய் கிரெட்டா, கியா செல்டோஸ் போன்ற வண்டிகள்ல 50-50 ரேஞ்சில இருக்கு டீசல் கார்களோட எண்ணிக்கை. நெக்ஸான் வென்யூ போன்ற காம்பாக்ட் SUVsல கிட்டத்தட்ட டீசலோட ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறைஞ்சு ஒன்லி பெட்ரோல் ஆப்ஷனுக்கு தான் மக்கள் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ நீங்க சப் 4 மீட்டர் காம்பாக்ட் SUV பாக்குறீங்க அப்படின்னா டீசலுக்கான ஃபியூச்சர் இல்ல அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க பெட்ரோல் ஆப்ஷனையே தேர்ந்தெடுக்கலாம். கிராஸ் ஓவர் மற்றும் மிட்சைஸ் SUVக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்காவது டீசல் ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து நாம பார்க்க போறது 7-சீட்டர் செக்மெண்ட். MUV செக்மெண்ட்ல டொயோட்டா, இன்னோவா டீசல்ல மட்டுமே அவைலபிளா இருந்த காலம் போய் இப்ப பெட்ரோலையும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 95% சேல்ஸ் இதுவரைக்கும் டீசல்ல தான் ஆயிருக்கு. கியா காரன்ஸோட பாதி சேல்ஸ் டீசல் மாடல்ஸ்ல இருக்கு. கியா கார்னிவல் மற்றும் மஹேந்திரா மாராஸோ 100% டீசல் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. சோ MUV செக்மெண்ட்லயும் ஓரளவுக்கு டீசல் பாப்புலரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து பார்க்க போற 2 செக்மெண்ட்ல தான் டீசல் ஹைலி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல்ல பார்க்க போறது செடான் செக்மெண்ட். செடான் கார்களோட எண்ணிக்கையே கம்மியா இருக்கு இந்த சமயத்துல ஹியூண்டாய் வேர்னா, ஹோண்டா அமேஸ் மற்றும் ஹோண்டா சிட்டில தான் டீசல் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல அமேசன் சிட்டில வெறும் 6% தான் டீசல் கார்கள் விற்பனையா இருக்கு. ஹியூண்டாய் வேர்னா ஓரளவுக்கு டீசன்டான 41% விற்பனையில இருக்கு. சோ செடான் மார்க்கெட்லயும் டீசலுக்கான ஃபியூச்சர் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலா ஏற்கனவே ஹேட்ச்பேக்ல 100% பெட்ரோல் ஆக்கிரமிச்சிருந்தாலும் ஹியூண்டாய் i20 மற்றும் ஆல்ட்ரோஸ் போன்ற கார்கள் டீசல் ஆப்ஷனை கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் இந்த கார்களோட எண்ணிக்கை வெறும் 11% தான் இருக்கு. இந்த டீடைல்டு அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது ஹேட்ச்பேக்ஸ், செடான்ஸ், என்ட்ரி லெவல் SUVs போன்ற கார்களுக்கு டீசலோட ஃபியூச்சரே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட்ல கரண்டா அவைலபிளா இருந்தாலும் கூடிய விரைவில் RDE எமிஷன் ஸ்டாண்டர்ட் காரணமாக இந்த வண்டிகளையும் ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபுல் சைஸ் SUV, MUV போன்ற செக்மெண்ட்ல தான் டீசல் கார்களுக்கான எதிர்காலம் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அனாலிசிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.